நீங்கள் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் பார்த்தாலே அரைக்கலாம். இந்த ரெண்டு மிளகு வந்து நம்ம மிக்சி வந்து அரைக்கும். நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ சப்பாத்தி மாவு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை கிலோ சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சுக்கு இல்லை வசம்பு இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா இதை விட ஹார்டாக இருக்கும். இதை மிக்சியில் அப்படியே போட்டிங்கன்னா பிளேட் எல்லாம் பெண்ட் ஆகிடும். இல்லை பாருங்கள் ரெண்டு பீஸ் போடுறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்கணும் மட்டும் பாருங்கள். இந்த கேரட்டை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு முன்னாடி முன்னாடி கட் பண்ணிவிட்டு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இதில் வந்து செகண்டு கணக்கு ஒரு 5 செகண்டுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மிஷின்லையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியாது. அதை பாருங்க அதே கேரட்டை திரும்ப போடுற முழு கேரட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் வரும். ஸோ எப்படி பூவாக உதவியாக வந்துச்சு பாரு. ஓனாக பண்ணுறதுனால இதுக்கு வரக்கூடிய எல்லா ஸ்பேர் பீஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம ஸ்பேரே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பார்த்து கொடுக்கும். அது இல்லாமல் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. இந்த ஹேண்டில் ஜாரு 4 ஜாரு வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூசர் ஜாரு ஒன்று வரும், இது 5 ஜாரு. இது இல்லாமல் 2 மசாலா ஜாரு, சின்ன ஜாரு ஒன்று, பெரிய ஜாரு ஒன்று, மொத்தம் 7 ஜாரு கொடுக்குறோம். யாருமே கொடுக்காது, எங்கே தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு தேவையான ஒரு சாப்பர். இந்த சாப்பர் நீங்கள் எந்த புல்லட் மிக்சி தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சேலம் பக்கத்தில் இருக்க நோபல் ஹோம் அப்ளையன்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே டிஃப்ரெண்டான ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா புல்லட் மிக்சிலேருந்து 0 கிராவிட்டி சேர் மூடிகளும் நிறையா பொருட்கள் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ, நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டே இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நோபல் அசோசியேட்ஸ் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்குது. நிறைய பார்த்துருக்கலாம் போது நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்டு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வீட்டுக்கும் தேவையான ப்ராடக்ட் தான். மார்க்கெட்டில் எங்கே தேடினாலும் கிடைக்காத மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புல்லட் மிக்ஸி உங்களுக்கு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம கொடுக்குற புல்லட் மிக்ஸி என்ன அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸ்டு மாடலாக தான் இருக்கும். நம்ம கொடுக்குற புல்லட் மிக்ஸியில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 7 ஜாரு வரும். அதை பாருங்கள், இந்தமாதிரி 2 மசாலா ஜாரு, சட்னி அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிது 2 மசாலா ஜாரு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி ஹேண்டில் ஜாரு மொத்தம் 4 ஜாரு, ஹேண்டில் ஜாரில் 4 வரும், 6 ஜாரு. அது இல்லாமல் ஒரு ஜூசர் ஜார் 7 ஜாரு வரும். இது இல்லாமல் நம்ம நோபலில் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சாப்பர். இந்த சாப்பர் நீங்கள் எந்த ப்ராண்டில் நீங்கள் புல்லட் வாங்கினாலுமே கிடைக்கவே கிடைக்காது. நம்மள்கிட்ட மட்டும்தான் இந்த மாடல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் காய் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரி அரைக்குது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லா மிக்சிக்கும் அட்வான்ஸ்டு மாடல் தான் புல்லட் மிக்ஸி. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மிக்சி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வெட்டான ஐட்டம் ஈரப்பதமாக தான் நல்லா அரைக்கும். ஆனால் ட்ரையான ஐட்டம் வந்து மிக்சி அவ்வளோதான் அரைக்காது. அதனால தான் நம்ம வந்து வீட்டில் மிக்சி வச்சுட்டு கடையில் போய் மசாலா பாயிட்டு வாங்கிட்டு வரும். ஆனால் இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா பவுடரும் அரைக்கலாம், ஜூஸ் அரைக்கலாம், சட்னி அரைக்கலாம், காய் கட் பண்ணலாம். இப்படி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மிஷினாக பண்ண போது நான் எப்படிங்கிறத ஒன்று ஒன்று அரைச்சி காமிக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பிளேடு கொடுக்குறோம். இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேடு பவுடர் பண்ணுறதுக்கு, இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடு ஜூஸு சட்னி அரைக்கிறதுக்கு நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி போட்டால் அரைக்கலாம். இப்போ மிக்சிங்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் மட்டும் தான் அரைக்க முடியும். ஆனால் இந்த மிக்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 1 பீஸ் 2 பீஸ் பார்த்தாலே அரைக்கலாம். அதை பாருங்கள், அதை பார்த்தாலே தெரியும் 2 மிளகு தான் இருக்கும். இந்த 2 மிளகு வந்து நம்ம மிக்சி வந்து அரைக்கும். இப்போ பாருங்கள் 2 பெப்பர் போட்டிருக்கேன். இந்த 2 பெப்பர் வந்து நீங்கள் எந்த மிக்சிலே போட்டாலும் அரைக்க முடியாது. ஏன் கம்மியாக போட்டு அரைச்சி காமிக்கிறோம்னா இது இவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்குங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ கம்மியாக போடுறேன். நீங்கள் அதிகமாகவும் போட்டு அரைச்சிக்கலாம். மினிமம் குவான்டிட்டி அரைக்கும் இது, மிக்சினே அரைக்காது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாக மிக்சி அரைக்காது. இதில் அரைச்சிங்களா பாருங்கள், இதில் சுவிட்ச் கண்ட்ரோல் ஸ்பீடு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஜாரை எல்லாமே கவுத்து வைக்கிறது தான். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதில் வந்து பட்டன் போடணும் அப்படிங்கிற எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே 30 செகண்ட்ஸ் தான். இதை பாருங்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு, பவுடராகி சுற்றுது. எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த பாருங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா எதுலேயுமே ஒட்டாமல் கீழே வந்து வந்துடும். நான் போட்ட 2 மிளகு, அந்த 2 மிளகில் பவுடர் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். போட்ட மிளகு அப்படியே தான் கிடைக்கும். அம்மியில் வச்சு அரைச்சாலும் நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இதில் எவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம். இது மற்ற மிக்சியில் வராது. இன்னொன்று என்ன அப்படின்னா மிக்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் ஆகிருக்கும். சொன்ன மாதிரி ஈரப்பதமான பொருளாக இருக்கும், சாஃப்டான பொருளாக இருந்தாரைக்கும். அதே மிக்சியில் இப்போ இந்த மாதிரி சுக்கு இல்லை வசம்பு இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா இதை விட ஹார்டாக இருக்கும். இதை மிக்சியில் அப்படியே போட்டிங்கன்னா பிளேட் எல்லாம் பெண்ட் ஆகிடும், உள்ள உள்ள கீர் எல்லாமே உடச்சி விட்ரும். வீட்டில் வந்து நசுக்கிட்டு போடுவாங்க, நசுக்கிட்டு போட்டாலும் குறைக்குறப்பாக தான் கிடைக்கும். இல்லை பாருங்கள் 2 பீஸ் போடுறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ ஹார்டாக போடுறேன் 2 பீஸ். நான் சாம்பிளுக்காக இதை போட்டு காமிக்கிறேன். இல்லை பாருங்கள் சுக்குக்கு மட்டும் லைட்டாக மிக்சியில் மின் பண்ணிவிட்டு போட்டால் போதும், அரைக்கும் இவ்வளோ சூப்பராக அரைக்கும்.
நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்டினரி மிக்ஸி இந்த மாதிரி அரைக்கவே அரைக்காது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக அரைக்கும் போது இந்த ஜாரில் போட்டு அரைக்கலாம், அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெரிய ஜார் இருக்குது இதுலேயும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதை பாருங்கள் அவ்வளோ நைஸாக வந்துருச்சு. நான் வந்து இதில் வச்சு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு பேக்கெட்டில் போய் சுக்கு போடுருவாங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி கொடுப்பாங்களோ பேக்கெட்டில் அதே மாதிரி வரும். இந்த அளவுக்குலாம் நைஸாக வந்து நம்ம மிக்சிலெலாம் பவுடர் பண்ணவே முடியாது பாருங்க. அப்படி இருக்கு அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி. சரி, இதே மாதிரி எல்லா வகையான கெட்டியான பொருள் எது போட்டாலுமே இது அரைக்கும். ஆனால் மிக்சி பார்த்தீங்கன்னா கெட்டியான பொருள் அவ்வளோ சீக்கிரம் அரைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம், அதாவது கொஞ்சமாக வேணாலும் அரைக்கலாம், இந்த மாதிரி ஹார்டான பொருளாலும் அரைச்சிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லார் வீட்டிலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் தான் போய் வாங்குவோம். 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவோம், அதை பாதி யூஸ் பண்ணுவீங்க பாதி தூக்கி போட்டுருவீங்க. ஸோ இந்த மிக்ஸி இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு ஐட்டம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக வீட்டில் வந்து வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வீட்டிலுமே வந்து கரம் மசாலா கறி மசாலா எல்லாம் பாக்கெட்டில் வாங்குவீங்க. ஆனால் இந்த புல்லட் மிக்ஸி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கலாம். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை போடுறேன், கொஞ்சம் லவங்கம் போடுறேன். ஸோ இந்த ஒரு பிரியாணி மசாலாலாம் அரைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதை போட்டு நீங்கள் இது கூட பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் போட்டுக்கலாம். கடுக்கா கருகப்பில்லை ஏலக்காய் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் மசாலா தூள் வீட்லேயே அரைச்சிக்கலாம். இவ்வளோ கம்மியாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இவ்வளோ கம்மியாக நம்ம மிக்ஸி அரைக்காது அப்படின்னா நம்ம கடைக்கு போகிறோம். ஆனால் இந்த புல்லட் மிக்ஸி இருந்துச்சுன்னா இதை நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம், பாக்கெட்டில் வாங்க தேவையில்லை. ஏன்னா பாக்கெட்டில் வாங்குறது எப்போ அரைக்கிறாங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்களா எதுவுமே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் வருங்க தான் கண்டிப்பாக கெமிக்கல் தான் மிக்ஸ் ஆகும். ஆனால் வீட்டில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நமக்கு நாமளே அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை பாருங்க அப்படியே போட்டேன், ஜஸ்ட்டு டர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது மட்டும் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாரும் உடையாது, பார்க்க தான் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்டு, பிரேக்கிங்கிறது ஆகவே ஆகாது. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 30 செகண்ட் 40 செகண்டில் பார்த்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம டைம் விட்டு எடுக்கலாம். எதை போட்டிங்கனாலும் கொஞ்சம் நேரம் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக ரெடி ஆகிடும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் மிளகாய் மல்லித்தூள் மட்டும் தனியாக அரைக்கணுமா அதே மாதிரி அரைச்சிக்கலாம். அதேமாதிரி சாம்பார் பொடி மட்டும் தனியாக அரைக்கணுமா நீங்கள் அரைச்சிக்கலாம். ரசப்பவுடர் சோம்பு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி ஐட்டங்கள் எதாவது வைக்கணும், ஓமெல்லாம் அரைப்பீங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஓம் அரைக்கணும் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அவ்வளோ சூப்பராக வரும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மிக்ஸுமே வராது உங்களுக்கு. இந்த புல்லட் மிக்ஸில் மட்டும் தான் இவ்வளோ சூப்பராக வரும். ஏன்னா இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹார்டான பொருள் இருந்தாலும் அரைச்சிடும். அது பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிற மசாலாவை நான் பட்டையெல்லாம் போட்டது பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கறந்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு அறந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக வந்து நம்ம கண்டிப்பாக மிக்ஸி அரைக்காது. ஆனால் நம்ம மசாலா வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலாவும் இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லா வகையான மசாலாவும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த புல்லட் மிக்ஸி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பாக்கெட்னு கடையில் போய் எதுவும் வாங்க மாட்டோம். அன்னன்னைக்கு வேணுங்கிற மசாலா நம்மளே வீட்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். கைப்பட அரைக்கிறதுனால சுத்தமாகவும் இருக்கும், உங்களுக்கு கெமிக்கல் எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி மசாலா பவுடர் மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு சத்து மாவு மாதிரி அரைக்கணும், ஒரு பாசிப்பருப்பு அரைக்கணும், கடலை பருப்பு அரைக்கணும், இல்லை உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதிலே நீங்கள் அரைச்சிக்கலாம். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகி அரைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் ராகி இந்த மாதிரி கம்பு இது கூடவே சோளம் கோதுமை நீங்கள் கடலை இந்த மாதிரி எதாவது போட்டு அரைக்கணும்னா ஹெல்த் மிக்ஸ் குழந்தைங்களுக்கு அரைக்கணும், தோசைக்கோ கஞ்சிக்கோ வடைக்கோ அரைக்கிறீங்கன்னா கூட சூப்பராக அதை பாருங்கள். எல்லாமே உள்ளே போட்டிருக்கேன், உள்ள கடக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக அப்படியே உள்ளே போடுறேன். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மில்லுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போய் தான் நம்ம போய் அரைப்போம் மில்லில். இல்லை எவ்வளோ கம்மியான அளவு வேணாலும் அன்னன்னைக்கு வேணுங்கிற மாவு அர்ஜென்ட்டுக்கு அப்போதைக்கு தோசை சுட போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கே அரைச்சிக்கலாம். அப்போதைக்கே சத்துமா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா அப்போ உடனடியே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமான ஐட்டம் எல்லாமே அரைக்கலாம். அடுத்து காமிச்சு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான ஐட்டம் தான். ஸோ ட்ரையான ஐட்டம் எல்லாமே பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் நான் இருக்குது சொன்ன மாதிரி 2 பிளேடு கொடுக்குறோம். இது டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வெட் பிளேடு. இப்போ சிங்கிள் பிளேடு தான் அரைச்சிக்கிட்டு இருக்கு. மசாலா ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த சிங்கிள் பிளேடு தான். அளவு கம்மியாக போடுறதுனால நான் இதில் போட்டு காமிக்கிறேன். வீட்டில் நீங்கள் அளவு அதிகமாக அரைக்கும் போது நீங்கள் பெரிய ஜார்லேயே போட்டு அரைக்கலாம். உங்களுக்கு இன்னும் பாருங்கள் எடுத்தாச்சு மாவு பாருங்கள் நல்லா கொட்டுறோம் பாருங்கள். சும்மா ராகி மாவு ராகியும் கம்பு சேர்ந்து கலவை வேணுன்னா இந்த மாதிரி சத்து மாவெலாம் வேணுனா அன்னன்னைக்கு வேணுங்கிற மாவை அப்பப்போ உடனடியே வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட்டில் போய் வாங்க தேவையில்லை. பாக்கெட்டில் போய் வாங்கிட்டு வர அப்படின்னா எப்போ அரைக்கிறதுன்னு தெரியாது. மில்லுக்கு போனோம்னா நிறையா அரைக்கணும், 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போனால் மில்லில் அரைச்சி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா பூச்சி பிடிச்சி போடணும் நிறைய யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா. அதனால் இந்த மிக்ஸி இருந்துச்சுன்னா அப்பப்போ வேணுங்கிறது அப்பப்போ நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரையான ஐட்டம் என்னென்ன நீங்கள் மாவு அரைக்கணும் மசாலா அரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இது இல்லாமல் எல்லா வகை சட்னியும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்த சட்னியும் அரைச்சி காமிக்கணும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேடு பர்பஸ் தான் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் அரைச்சி காமிச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடு. இதோட பர்பஸ் என்ன, தண்ணி ஊற்றி அரைக்கிறது எல்லாமே இந்த பிளேடு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு இந்த 2 டபுள் பிளேடு, தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுக்கு சிங்கிள் பிளேடு இதை யூஸ் பண்ணிக்கேன். நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சிருக்கேன். சட்னி எல்லா வகையும் சட்னியுமே அரைக்கலாம். ஸோ வேறு பேர் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்குமா இல்லை அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இல்லை எல்லா வகையான சட்னி நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி அப்படின்ட்டு எல்லாமே அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டிருக்கேன்.
நார்மலாக மிக்ஸியில் போடும் போது அந்த பிளேடு கடியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தங்கிடும், தேங்காயெலாம் உருண்டை உருண்டே இருக்கும், கல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பாதி உடஞ்சி உடஞ்சி கிடக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுசாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கும். நீங்கள் துவையல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக நீங்கள் லைஸாக தண்ணி தெளிச்சா மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம், சட்னி மாதிரி வேணாலும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாலும் நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக போட்டேன், எந்த பிளேடு போடுறேன் பாருங்கள், டபுள் பிளேடு, அவ்வளோதான். ஸோ முன்னாடி பார்த்தா எல்லாமே ட்ரை பிளேட், எல்லாமே நம்ம வந்து கவுத்து வைக்க போகிறோம். கவுத்து வைக்கினாலும் இதெல்லாம் ட்ரையாக இருந்துச்சு கீழே ஊற்றாது. ஸோ தண்ணி ஊற்றுறோம் டவுட் இருக்கும், ஒரு வரும் தண்ணி லீக் ஆகும் அப்படின்ட்டு, நீங்கள் தண்ணி லீக் ஆகாது, தண்ணி உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜிங்லாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். வழக்கமாக மிக்சியில் வந்து நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா ஈரப்பதமாக எது அரைச்சிங்கனாலும் நீங்கள் மேலே மூடி பிடிச்சிக்கிட்டே நிற்கணும். அப்படி பிடிக்கல அப்படின்னா மேலே மூடி கழுந்து வீடு ஃபுல்லாக சட்னி ஆகிடும். இதில் பிடிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது, லாக் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நம்ம கையை எடுத்துக்கலாம். மொதல் மிக்ஸி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ அதிகமாக போட்டதுனால இதில் போட்டு அரைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக ஒருத்தருக்கு மட்டும் சட்னி வேணும், இல்லை ஒரு துவையல் மாதிரி வேணும், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இதே பிளேடு தான் இந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஜாரை யூஸ் பண்ணினா கொஞ்சமாக அரைக்கலாம், பெரிய ஜாரை யூஸ் பண்ணினா அதிகமாக அரைக்கலாம். அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாரை மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுபோல் இதே மாதிரி தான் எல்லா வகையும் சட்னி, சாம்பிள் தேங்காய் சட்னி போட்டு காமிச்சேன், வீட்டில் நீங்கள் தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, எந்த சட்னி இருந்தாலும் இதே இதே தான் உங்களுக்கு. மொத்த மிக்ஸி மாதிரி பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்காது, பிளேடு கடல இது எதுவுமே தங்காது, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வழக்கமான மிக்ஸி என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பிளேடு இருக்கிறதுனால ஸ்பூன் போட்டு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த புல்லட்டு பொறுத்தளவுக்கு பிளேடை மட்டும் தனியாக எடுத்துருவீங்க, ஈஸியாக ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். இது கூடவே மூடியும் கொடுத்துருவோம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற ஜாரு, இந்த ஜாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஜார். இந்த ஹேண்டில் ஜார் எதுனா பர்பஸ் அப்படின்னா நீங்கள் டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மூடி இருக்கு பாருங்கள், இந்த மூடியை போட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜாராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ரிங்கை மட்டும் கட்டிங்கன்னா போதும், அல்ல இதில் வந்து நீங்கள் பிளேடு ஃபிக் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன், மில்க் ஷேக் மாதிரி உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு டைப்பாக ஜூஸ் போட்டுக்கலாம், ஒன்று மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சாப்பிடக்கூடியது, ஒன்று ஃபில்டர் பண்ணி சாப்பிடக்கூடியது. ஃபில்டர் பண்ணி சாப்பிடக்கூடியதுக்கு இந்த பெரிய ஜார் இருக்குது, சாத்துக்கூடிய ஆரஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஜாரில் யூஸ் பண்ணிக்கலாம், அதை நான் காமிக்கிறேன். இதில் வந்து வேணால் மில்க் ஷேக் பண்ணுற மாதிரி சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளை கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆப்பிள் மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி பனானா மில்க் ஷேக்கு, மேங்கோ, பப்பாயா, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் மாதிரி அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் வேணும், ஐஸ் வேணும் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கிறேன், பால் வேணால் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. இந்த பாருங்கள் அதே பிளேடு, வெட் பிளேட், சட்னிக்கு எந்த பிளேடு போட்டோமோ அதே பிளேடு தான் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே கவுக்கிறது இதெல்லாம் வந்துனா ஒரு 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். நல்லதான், இதை பாருங்கள். வழக்கமாக எல்லார் வீட்லேயும் ஒன்றுக்கு ரெண்டு ஜூஸர் நிறைய வாங்கி வச்சுருப்போம், நான் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது க்ளீன் பண்ணுற பயந்துட்டே யூஸ் பண்ண மாட்டோம். இதில் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டு சுகர் ஐஸ் குட்டெலாம் போடுறீங்க, அரைக்கிறீங்க, பிளேடை மட்டும் ஈஸியாக எடுத்து சிங்கில் போட்டுலாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இதே நம்ம ஜூஸர் வேறு ஜூஸர் அப்படின்னா நிறைய க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும், இதில் க்ளீனிங் கிடையாது. ஜூஸ் குடிக்கணும் அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லை வெளியில் கொடுத்து விடணும், ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, கொடுத்து விடணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேப்ஸ் கொடுத்துருவோம், கேப்ஸ் போட்டு வெளியே கொடுத்து விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து போயிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இதில். ஸோ மில்க் ஷேக் எதாவது விதை இல்லாத பழம் நம்ம வடிகட்ட தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த ஜாரில் போட்டேன். சப்போஸ் வடிகட்டுற மாதிரி பழம் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மாதுளை இருக்குது அப்படின்னா நம்ம வடிகட்டி தான் சாப்பிட்டாகணும். அதுக்காக தான் இந்த ஜார், இந்த பெரிய ஜாரு. இந்த பெரிய ஜாரில் பாருங்கள் டேரெக்டாக இதை வந்து கீழே பிளேடை ஃபிட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லா ஜார்லையுமே கொடுக்குற 7 ஜார்லேயும் 6 ஜாரில் வந்து பிளேடை வந்து மேலே ஃபிட் பண்ணுவோம், இந்த பெரிய ஒரு ஜாருக்கு மட்டும் தான் கீழே ஃபிட் பண்ண போகிறோம். இதை எடுத்து இப்படி மேலே வச்சிடலாம். இதை நீங்கள் நார்மலாக ஜூஸ் நீங்கள் ஜார் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபில்டர் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். அதை பாருங்க, இப்போ வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஜாராக பயன்படுத்தலாம். சட்னிலாம் அரைக்கிறீங்க, இப்போ இந்த அளவு பத்தாவது சட்னி நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஜூஸ் போடுற மாதிரி இருக்குன்னா மட்டும் இந்த ஃபில்டர் வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து சென்டரில் வைக்கணும், அவ்வளோதான். சென்டரில் வச்சு இந்த மூடி கொடுக்கணும், பார்த்தாலும் பாருங்கள் சென்டரில் ஃபில் பிளேடு ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து மூடி கொடுத்துட்றோம். இந்த மூடியை மட்டும் மேலே ஃபிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ் வேணும் ஓப்பனாக இருக்கும், இதுக்குள்ளே தான் ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். நான் சாம்பிளுக்கு போட்டே காமிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போடணும் நினைக்கிறீங்களோ அவ்வளோ கணக்கு நீங்கள் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 பழம் 20 பழம் எல்லாம் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஊற்றுன மாதிரி தண்ணியோ இல்லை பாலோ ஐஸ் கட்டியோ சுகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மிஷினை ரன் பண்ண விட்டுருங்க.
ஸோ மிஷினை ரன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிக்சர் ஒன்று கொடுப்பேன் கையில் வச்சுங்க, ஒன் பை ஒன்னாக ஒரு ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக போட போட அந்த அரைக்கி அரைக்கி பார்த்தீங்கன்னா ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா சைடில் வந்துடும், அந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் வடிகட்ட தேவை இருக்காது, எடுத்து அப்படியே இந்த வழியாக நீங்கள் கவுத்திங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இதே மாதிரி தான் இப்போ நான் ஆரஞ்சு போட்டால் சாத்துக்குடியும் இதே மாதிரி தான், மாதுளை பழமும் இதே மாதிரி தான், கிரேப்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி தான், வாட்டர் மெலன் இதே மாதிரி தான். எதெல்லாம் நீங்கள் வடிகட்டி சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனை இதில் போட்டிக்கங்க. வடிகட்டாமல் சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாரில் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பாருங்கள் அவ்வளோதான், எடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக அப்படியே நீங்கள் வடிகட்டினாலே போதும், ஜூஸ் மட்டும் பாருங்கள் தனியாக வந்துடும். அவ்வளோதான், ஒன்றுக்கு ரெண்டு டைமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜுங்கிறது எதுவுமே இருக்காது, கடைசி வரைக்கும் ட்ராப் வந்துடும், வெளியே வந்துடும். பாருங்க இந்த கடைசி ட்ராப் வரைக்கும் ஜூஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேடை மட்டும் எப்படி பிளேடை ஃபிட் பண்ணணும், அதே மாதிரி பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற வேஸ்ட்டு அந்த சக்கை இது மட்டும் இதுக்குள்ளே தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஜாருக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ இதை வந்து தனியாக நீங்கள் டஸ்ட்பினில் கொட்டிவிட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஐட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோபல் நம்ம கொடுக்குற இந்த நோபல் புல்லட்டில் மட்டும்தான் இந்த இது கொடுக்குறோம், இது வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இதில் வந்து ரெண்டு பிளேடு கொடுக்குறோம், இந்த சாப்பர் கூட ரெண்டு பிளேடு உங்களுக்கு, இதில் இந்த ரெண்டு பிளேடு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பிளேடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடை ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேடு, இது ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இது உள்ள வச்சிட்டாலே போதும். உள்ள வச்சுட்டு எப்படி நம்ம குக்கர்லாம் மூடி லாக் பண்ணோமோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நினைக்கும், தனித்தனியாக வராது. இது எப்படி எடுத்து மேலே வச்சுக்கலாம். வழக்கமாக நீங்கள் எல்லா வகையான காய்கறியும் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. இதை பாருங்கள் நார்மலாக பார்த்தோம்னா ஒரு கேரட்டை, இப்போ இந்த கேரட்டை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியும். நார்மலாக பார்த்தோம்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு முன்னாடி முன்னாடி கட் பண்ணிவிட்டு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இதில் வந்து செகண்டு கணக்கு ஒரு 5 செகண்டுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அதை பாருங்கள் இப்போ லாக் பண்ணிட்டேன், முழுசாக அப்படியே உள்ளே போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பார்த்தோன்னா குயிக்காக பார்த்தோன்னா நீங்கள் எந்த ஒரு மிஷின்லையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியாது. அதை பாருங்கள், இதை பாருங்கள் இவ்வளோ டிசைன் பாருங்கள் எப்படி வந்துருக்கணும், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக வந்துடும். இதேமாரி பார்த்தோன்னா பாகக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம், புடலங்காய் வெட்டிக்கலாம், அதேமாதிரி முள்ளங்கி நீங்கள் சாம்பாருக்கெலாம் வெட்டுறீங்க அப்படின்னா வெட்டிக்கலாம். எல்லா வகையான இது பண்ணி வெள்ளரி வெட்டுறது இது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னா சூப்பராக வெட்டி முடிச்சிடும். டைம் பார்த்தீங்கன்னா 3 செகண்டு தான், நீங்கள் கத்தியை எடுக்கிறதுக்கே 3 செகண்ட் ஆகிடும். வீட்டிலலாம் 3 செகண்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதேமாதிரி நீங்கள் எந்த காய் லென்த்தான காய் எது இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே பிளேடை திருப்பி போட்டால் அது ஒரு டிசைனில் வரும், அது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது அதே பிளேடை இப்போ இந்த பாருங்கள் இந்த பகுதி மேடாக இருக்கும், இதை போட்டால் ரவுண்டாக வந்துச்சு. இதே பிளேட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டால் அப்படின்னா இது ஒரு டிசைனில் கட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க, அதேமாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பெரிய ஹோட்டல் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து கட் பண்ணலாம். இப்போ அதே கேரட்டை திரும்ப போடுற முழு கேரட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் வரும். இதுவும் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 செகண்டு 4 செகண்டு தான், ஒரு 5 செகண்டே நமக்கு வந்து கிடையவே கிடையாது. இதை பாருங்கள் ஸோ எப்படி பூவாக உதிரியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் போடுறவங்களுக்கு சேலட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்குலாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்லைசர்லையுமே வச்சு நம்ம அதில் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த புல்லட் மிக்சியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நம்ம சாப்பரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணிக்கலாம், அருமையாக வரும். நீங்கள் கேரட் அது மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைனாகவும் கட் பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அடுத்த இந்த பிளா இந்த ரெண்டு இந்த பிளேடை வந்து ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூடவே பார்த்தோன்னா இந்த பிளேடும் கொடுக்குறேன். இந்த பிளேட பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறி வந்து பொரியல் கட் பண்ணுறீங்க, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். இது கூட இதில் தான் மாவும் பேசஞ்சிக்கலாம், ரெண்டுமே நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஜஸ்ட் லிச்சு லாக் பண்ணிவிட்டு அதேமாதிரி தான் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் காய்கறி கட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து ஆனியன் கட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கண் எரிய ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கும். இதை பாருங்கள் ஜஸ்ட் லைட்டாக உள்ளே போட்டாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் தோசைக்கு வடைக்கு ஆம்லேட்டுக்கெலாம் கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹோஸ்டல் மாஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த கத்தியில் கட் பண்ணணும் இந்த சைஸ் வராது. இதை வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட் 5 செகண்டில் பாருங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கு வடைக்கு ஆம்லேட்டுக்கெலாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதேமாதிரி காய்கறி நீங்கள் எல்லா காயும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணணும், பொரியலுக்கு பீட்ரூட் கேரட்லாம் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆனியன் கட் பண்ணிங்களோ இதே காயும் எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம்.
இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவும் பேசிக்கலாம். வீட்டில் கஷ்டமான வேலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறது தான். நம்ம மாவு பேசுறது பயந்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்பாத்தி செய்யதே இல்லை, ஹோட்டலில் போயிருந்தோம்னா ஹோட்டலில் வாங்கிக்கலாம், ரெடிமேட் சப்பாத்தி வாங்குறவங்க. நீங்கள் இதில் பார்த்தா ஈஸியாக சப்பாத்தி மாவு பேசிக்கலாம், ஒரு டயத்துக்கு வந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் பேசிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பிளேடை பிச்சுட்டு ஜார் மேலே லாக் பண்ணுங்க, நீங்கள் அரை கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு டயத்தில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு மாவு பேசுறதுக்கெல்லாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தயிர் மோர்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக மாவு கொட்டிட்டு சால்ட்டு வேணால் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிங்க, ஆயில் வேணாலும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், அதை கெட்டியாக பேசணுமா ரொம்ப லூஸாக பேசணுமா அப்படின்னு தகுந்த மாதிரி தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிடுங்க. உள்ளே ஊற்றி சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் ரொட்டேட் பண்ணாலே போதும், சூப்பராக பார்த்தோன்னா நம்ம சாஃப்டாக சப்பாத்தி மாவு பேசணும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, கையால் பிசு பிசுன்னு பிசைஞ்சிக்கிட்டு அதை கழுவுறதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் நம்ம பிசையவே மாட்டோம். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம கையை வைக்காமல் இவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிச்சு, தண்ணி மட்டும் தான் ஜாஸ்தி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு இதில் பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தயிர் மோர் கலக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இதில் சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ சப்பாத்தி மாவு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை கிலோ சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு முடிச்சிடலாம். இதிலே நீங்கள் காயும் கட் பண்ணிக்கலாம், இதிலே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இதே துருவி பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடில் வந்து நீங்கள் இதை செஞ்சிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் எல்லாமே அரைச்சி காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் இந்த ஒரு புல்லட் மிக்ஸி இருந்துச்சு அப்படின்னா மசாலா பவுடர் பாக்கெட்டில் வாங்க தேவையில்லை, ஜூஸ் வெளியே போய் சாப்பிட்றது தேவையில்லை, சட்னி அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாவு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், காய் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் தனித்தனியாக வீட்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6 மிஷின் 7 மிஷின் வாங்கி ஆகணும், எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 50,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஆனால் இந்த புல்லட் மிக்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். அத்தனை வசதியும் பார்த்தீங்கன்னா எல்லா தனித்தனியாக பண்ணுற வேலை எல்லாம் ஒரே மிஷினாக பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும், சவுண்ட் இல்லாமல் இருக்கும், இடத்த அடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் ரெண்டு ஜார் புல்லட் மிக்ஸி 3 ஜார் புல்லட் மிக்ஸ்லாம் கிடைக்கும், எல்லாம் சைனா ப்ராடக்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அதை வாங்கி வாங்கினா 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற நிலமை வரும். நம்ம புல்லட் மிக்ஸி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், 8 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளோட வீடியோ வந்து இல்லை எல்லாத்துலேயுமே வந்து விட்டுருக்கும், பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், அதை எப்படிலாம் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று நம்ம ஓனாக பண்ணுறதுனால இதுக்கு வரக்கூடிய எல்லா ஸ்பேர் பேஸ்மே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம ஸ்பேரே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டுங்கிறது எதுவுமே வராது. இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி படுத்து கொடுக்கும், அது இல்லாமல் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. 2 கலரில் கொடுக்குறோம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம இது கூட கொடுக்குறது திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், இந்த ஹேண்டில் ஜாரு 4 ஜாரு வரும், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூசர் ஜார் ஒன்று வரும், இது 5 ஜாரு, இது இல்லாமல் 2 மசாலா ஜார், சின்ன ஜார் ஒன்று பெரிய ஜார் ஒன்று, மொத்தம் 7 ஜார் கொடுக்குறோம். 7 ஜாருக்கு 2 பிளேடு, இது இல்லாமல் யாருமே கொடுக்காது, எங்கே தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு தேவையான ஒரு சாப்பர். இந்த சாப்பரோட யூசேஜ் எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாப்பர் நீங்கள் எந்த புல்லட் மிக்ஸி தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வேறு வெளியில் போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸ் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் வரும். இது கம்ப்ளீட் செட்டு, இதேமாதிரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு வெளியே போனீங்கன்னா 15,000 ரூபாய் 20,000 கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்ம புல்லட் மிக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 3,980 ரூபா, 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி, இது இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ இவ்வளோ நேரமும் உங்கள் ப்ராடக்ட்டை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி.